ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 6 தமிழ். ஸோ அந்த வீடியோவில் இன்றைக்கி ஒரு தரமான சம்பவம் நடந்தது. ஸோ அசீம் மேக்கப் போட்டானா இல்லையா அப்படின்ற அந்த ஒரு தரமான சம்பவத்தை தாண்டி, இப்போ ஒரு ஷிவின் அப்படின்ற ஒருத்தவங்க, அவங்களுக்கு உண்டான அந்த டார்க் மேக்கப்பை வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சாக்ரிஃபைஸ் பண்ணி டார்க் மேக்கப் போட்டிருந்தாங்களா, அடுத்த நாள் இன்றைக்கி காலையில் எழுந்திரிக்கும் போது அவங்களுடைய ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபவுண்டேஷன் கன்சீலர் எல்லாம் போட்டு தான் வந்து இருந்தது. அதுக்கடுத்து ஃபுல்லாக அவங்க வாஷ் பண்ணி அதை வந்து திருப்பி அப்ளை பண்ணி இப்போ வந்து அப்படி தான் இருக்காங்க பார்க்குறதுக்கு. ஆனால் அப்போ நைட் காலையில் எழுந்தோடனே ஏன் அதை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டீங்க, நைட்டு மட்டும்தான் போட்டிருந்தீங்க, அப்போ உங்களுடைய சாக்ரிஃபைஸ்க்கு நாங்கள் ஒரு குறும்படம் போடட்டுமா? உனக்கு வந்தால் மட்டும் அது வந்து ரத்தம், அசீமுக்கு வந்தால் தக்காளி சட்னியா? என்ன பேச்சு பேசுகிறானே, அது குறும்படம் போடுவோம் பார்ப்போம், மேக்கப் போடுவோம் பார்ப்போம், ஏன் மேக்கப் போடுறீங்க அப்படின்ற மாதிரி பேச மட்டும் தெரியுது, நல்லா வாய்க்கு வக்கணையா. அது மட்டும் இல்லை, இந்த எச்ச என்ன பேசுது அப்படின்னா, அதாவது எச்சத்தனம் இருக்கிற ஒரு ஆட்கள் தான் நான் எச்சன்னு சொல்லுவேன், இது வந்து எனக்கு தப்பாகவே தெரியல. நான் தான் அசீமு 8-10 வாரம் வந்து நாமினேட் பண்ணிகிட்ருக்கேன், அவன் வந்து வெளியே போக மாட்டான் அப்படின்ற மாதிரி வன்மத்தை கக்குது. அதில் அந்த விக்ரமே நீதி நேர்மையின் குடவுன், நேர்மையின் குடவுன் அங்கேருந்து சிரிச்சிட்ருக்கு. உங்களுக்கு எப்படி கேம் விளாடணுமே தெரில, நீங்கள் ரெண்டு டாப் 2 சிவினும் விக்ரமனும். ஒரு கேமை அடிப்படை புரிதலோடு விளையாட தெரியாத ஒரு தற்கூறிங்க ரெண்டும், இதுங்க என்ன என்ன பேசுது பாருங்க. ஒரு ஒருத்த மேலே இருக்க வன்மத்தை கக்கி 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 நல்லா புரிஞ்சுக்கோங்க, எவ்வளோ தூரம் அவனை அடிக்கிறீங்களோ அவ்வளோ தூரம் ஓட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவனை திருக்கி விட்டுருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக சொல்கிறேன், மக்களுடைய ஓட் படி தான் வந்து நடந்திருக்கு இது வரைக்குமே. ஒரே ஒரு சீசன் தவிர, சீசன் த்ரீயை தவிர எல்லா சீசன்லேயும் மக்களுடைய ஓட் தான் வந்து ஜெயிக்கும் அப்படிங்கிறது உண்மை தான். ஸோ கமல் சார், இன்றைக்கி கண்டிப்பாக நான் ஃபஸ்ட் ப்ரோமோ இப்போ 100% சொல்கிறேன், அப்படி அசீமை நீங்கள் ரோஸ் பண்ணீங்க அப்படின்னா ஷிவினையும் கிழித்தெடுக்கணும். ஷிவினை கிழிப்பாரா கமல்? கண்டிப்பாக இது என்னுடைய வந்து ஆணித்தரமான ஒரு கேள்வி. இது நடக்கும், அது நடந்தால் இது நடக்கணும், அப்படி இல்லைன்னா நம்மளே வந்து போட்டு. நிறைய பேர் சொல்கிறாங்க டார்க் மேக்கப் இப்போ மூஞ்ச கழுவிட்டு தானே இங்கே டார்க் மேக்கப் பண்ணணும், சிவின் அதை தானே பண்ணா அப்படின்னா மூதேவிங்களா? காலையில் எதுக்கு தான் மூஞ்ச கழுவணும்? டார்க் மேக்கப் வர்றதே வந்து ஸ்டோர் ரூமில் லேட்டாக தான் வந்துச்சு, நீ சாக்ரிஃபைஸ் தான் இருக்க, அது வந்த பிறகு தானே நீ போய் மூஞ்ச கழுவணும். நான் உன் பாயிண்ட்டுக்கே வரேன், அந்த மேக்கப் வந்தது பிறகு தானே அந்த மூஞ்சை நீ கழுவிட்டு அதுக்கிறது நீ அப்ளை பண்ணணும். நீ எப்படி வந்து மேக்கப் முன்னாடியே வந்து நீ அப்படி பிரைட்டாக இருப்ப போட்டுக்கிட்டு, மேக்கப் வந்துருச்சு இதை பாரடி அப்படின்னு சொன்ன உடனே தான் அந்த அம்மா வந்து பார்த்தீங்கன்னா நான் போய் போகிறேன் அப்படின்ற மாதிரி போயிட்டு அப்புறம் வந்து மூஞ்ச கழுவிட்டு போய் அப்ளை பண்ணுறாங்க. அப்போ அதுக்கு முன்னாடி போட்ட ஃபவுண்டேஷன் கன்சீலர்லாம் யார்? குறும்படம் போட்டுருவோமா? குறும்படமா? சுயபுத்தி கிடையாது. ராபர்ட் மாஸ்டர் சொல்லி சிவினும் சரி விக்ரமனும் சரி ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்து பண்ணியிருக்கீங்க. இதில் பேச்சு வாய்க்கிலேயே பேச்சு. ஒரு சுய புத்தி இல்லைன்னு கேட்டால் பார்த்தீங்களா நேற்று, கேவலம் அதுதான், சுத்தமாக இல்லை, சுய புத்தியே கிடையாது. ராபர்ட் சொன்னாரா கேட்குறாரோ, அது ஒழுங்காக பண்ணலையா, அப்புறம் இதுக்கு அசீமை குறை சொல்லிகிட்டு இருக்க, குறும்படம் போடு குறும்படம் போடு போட்டால் ரெண்டு பேரும் குறும்படம். அடுத்து விக்ரமனை ஜிபி முத்து வச்சு கிழிக்கிறாரு. ஏன்பா அவர் எல்லா இடத்துலையும் வந்து முடிஞ்சு போன பிரச்சனை தான் உருவாக்குறாரு அப்படின்ற மாதிரி எல்லா டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. அசீம் வந்து அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா போய் நீக்கி விட்டுவார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அது உண்மை, பல இடத்துல பார்க்குறோம். அவங்க மகேஷ் சொல்கிறாங்க அதுதானே கேமு, முடிஞ்சாலும் அவங்க நமக்கு ஒரு ஸ்கோர் பண்ணணும் அப்படின்றதுக்காக தானே கேம் ஆடுறோம், நம்ம ஒரு ஸ்கோர் பண்ணணும்ல அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம் அது கரெக்டு தான், கேம் வயசில் அது கரெக்டு தான். அப்புறம் என்னத்த நீதி நேர்மை வெங்காயம்ட்டு போயிருக்காரு அப்படின்னு சொல்லி போயிட்டார் ஒரு பாட்டு ஜிபி முத்து கடுப்பாயிட்டு. இது கேம்னா அப்புறம் எதுக்கு அந்த நீதி நேர்மை? சும்மா கேம் தானே நீ விளாட்ற, கேமராக்காக நடிக்கிறல்ல நீ, கேமராக்காக அசீம் நடிக்கிறேன்னு சொன்னவன் முழுக்க முழுக்க நேற்று கேமராக்காக நடித்தது அப்படிங்கிறது அப்பட்டமாக தெரியுது. அப்படியே பார்த்துட்டு ஃபஸ்ட் எடுத்துட்டு முதல் வந்து ஐயோ அப்படின்ட்டு, அப்புறம் ஒரு இது தானே எம்மு தானே போய் தொலையுது, எம்மு தானே அது போய் தொலையுது மாதிரி சொல்லிட்டு அப்படி ஒரு நடிப்பு. ராபர்ட் மாஸ்டர் சொன்னவொடனே எடுத்துருங்க நல்லா இருக்கீங்க எடுத்தீங்க டைட்டில் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி அவரையும் கன்வின்ஸ் பண்ணி கேவலமான போல உங்களுடைய கருத்துக்கள் போஸ்ட் பண்ணுங்கள். குட் பை.